ஸ்ரீ சொர்ணாம்பிகை உடனுரை புஷ்பரதேஸ்வரர் திருக்கோயில் புண்ணிய பூமியாம் தமிழகத்தின் தலைநகர் சென்னைக்கு அருகே செங்குன்றத்தில் இருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது ஞாயிறு கிராமம். இங்கே அமைந்துள்ள தொன்மையான திருக்கோயில் ஸ்ரீ சொர்ணாம்பிகை உடனுரை புஷ்பரதேஸ்வரர் திருக்கோயில் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிழவேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே. சித்திரை மாதத்தின் முதல் 7 நாட்கள் இந்த தலத்திலே ஸ்ரீ சொர்ணாம்பிகை உடனுரை புஷ்பரதேஸ்வரர் திருக்கோயிலிலே சிவபெருமானை சூரியனே வழிபடுவதாக ஐதீகம். ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாது. அந்த சூரியனே சிவபெருமானை சித்திரை மாதத்தின் முதல் 7 நாட்கள் வழிபடுகிறான் இத்திருத்தலத்தில். அந்த நாட்களிலே சிவபெருமான் மீது சூரிய ஒளி படர்வதை இன்றளவும் நாம் தரிசிக்க முடிகிறது. சூரியனே சிவனை வழிபடுவதால் இந்த தலத்திலே உச்சிக்கால பூஜைகள் நடைபெறுவதில்லை. திருத்தலத்தின் பெயரே ஞாயிறு கிராமம். ஊரின் பெயரே ஞாயிறு என்று சூரியனின் பெயரில் அமைந்திருப்பது தனிச்சிறப்பு. மூலவர் புஷ்பரதேஸ்வரர், உற்சவர் சோமாஸ்கந்தர், அம்பாள் சொர்ணாம்பிகை, பாலசுகாம்பிகை, தலவிருட்சம், திருவோடு மரம், நாகலிங்க மரம், செந்தாமரை, தீர்த்தம், சூரிய புஷ்கரணி, சிம்மதீர்த்தம். ஈஷாவிலீசன் வந்தான், ஈஷாவிலீசன் வந்தான், ஈஷாவிலீசன் வந்தான், ஈஷாவிலீசன் வந்தான். யானியராயிரம் கூடிடும் நாளினில் ஈஷாவிலீசன் வந்தான். யானி கார்த்திகை நாளினில் பேரருள் செய்திட ஈசாவிலீசன் வந்தான். மோனலிங்கமாய் தியானலிங்கமாய் மோனலிங்கமாய் தியானலிங்கம் மோனலிங்கமாய் தியானலிங்கமாய் மோனலிங்கமாய் தியானலிங்கமாய் மோனலிங்கமாய் தியானலிங்கமாய் மோனலிங்கமாய் தியானலிங்கமாய் ஈசாவிலீசன் வந்தான். தியானி ஆயிரம் கூடிடும் நாளினில் ஈசாவிலீசன். சூரியன் கண் தொடர்பான நோய்களை நிர்ணயிக்கும் கிரகம் அல்லவா? ஆகவே கண் பார்வை கோளாறு இருப்பவர்கள் இந்த தலத்து சிவபெருமானையும் சூரியனையும் வழிபட்டால் கண் நோய்கள் விலகி
ஒளிமயமான வாழ்க்கை அமையும். காஷ்யப மகரிஷியின் புதல்வன் சூரிய பகவான், தேவலோக விஸ்வகர்மாவின் மகளான சமுக்னா தேவியை மணந்தார். நாளுக்கு நாள் சூரிய பகவானின் வெப்பத்தன்மை அதிகமானது. சமுக்ஞா தன் நிழலை உருவமாக்கி சாயாதேவி என்ற நிழல் ரூபத்தை கணவனிடம் விட்டு சென்று விட்டாள். சூரியனுக்கும் சாயாதேவிக்கும் பிறந்த புதல்வரே சனி பகவான். பின்னர் யமன் மூலமாக சமிக்ஞாதேவி பிரிந்ததை அறிந்த சூரிய பகவான் மனைவியை அழைத்து வர கிளம்பினார். அப்போது திரு அண்ணாமலை சென்று அங்கே கிரிவலம் செய்த வேளையில் வானத்தில் ஒரு ஜோதி தோன்றியது. அதை பின்தொடர்ந்து சென்றான் சூரியன். அது இந்த ஞாயிறு கிராமத்தில் உள்ள தடாகத்தில் பூத்தியிருந்த தாமரை மலருக்குள் ஐக்கியமானதை கண்டான் சூரிய பகவான். ஜோதியின் நடுவிலே தோன்றிய சிவபெருமான் சூரியனின் உக்கிரத்தை குறைத்து மனைவியுடன் சேர்ந்து வாழ அனுக்கிரகம் புரிந்தார். அடியாரவர்
அது பூமி திசை தெய்வமான பலவும் திருமகள் கலைய தூர்தி செய்யமாது பூமி திசை சிவலிங்கம் தாமரை மலருக்குள்ளேயே தங்கிவிட்டது. பிற்காலத்திலே இந்த வழியே சென்ற சோழ மன்னன் தடாகத்தில் இருந்த ஒரு தாமரை மட்டும் மின்னுவதை கண்டார். அதை பறிக்க முற்பட்டார். தாமரையோ அகப்படாமல் நகர்ந்து நகர்ந்து சென்றது. ஆச்சரியமடைந்த மன்னன் தன் வாளால் அந்த தாமரையை வெட்ட முனைந்தான். அப்போது அதிலிருந்து இரத்தம் பீறிட்டது. மன்னனின் பார்வையும் பறிபோனது. மன்னன் தன் தவறுக்கு வருந்தினான். சிவபெருமானை வேண்டினான். அவனுக்கு காட்சியளித்த சிவபெருமான் நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. மன்னனுக்கு காட்சியளித்தான் சிவபெருமான். மன்னனுக்கு இழந்த கண் பார்வையை திரும்ப அருளினான். அதன்பின் லிங்கத்தை கரைக்கு கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்து கோயில் கட்டினான் சோழ மன்னன். தாமரை மலரிலிருந்து சிவபெருமான் எழுந்தருளியதால் இத்தலத்து இறைவனுக்கு புஷ்பரதேஸ்வரர் என்ற திருப்பெயர். சூரிய பகவான் தன் மனைவியுடன் மீண்டும் சேர்வதற்கு சிவபெருமான் அருள் புரிந்த திருத்தலம் இது. ஆகவே அன்பர்களே, கணவன் மனைவிக்குள் பிணக்குகள் இருந்தால், பிரிவுகள் இருந்தால், விவாகரத்து வேண்டி பிரிந்து இருந்தாலும் இத்தலத்து சிவபெருமானை வழிபட்டால் கணவன் மனைவி மீண்டும் இணைவார்கள் என்கிறது நம்முடைய நம்பிக்கை. அன்பர்களே, இந்த தலத்திற்கு எத்தனையோ சிறப்புகள் உண்டு. கண்வ மகரிஷி முக்தி அடைந்த திருத்தலம் இதுதான். சுந்தரர் மனைவி சங்கிலி நாச்சியார் இந்த ஊரிலேதான் பிறந்தார். புஷ்பரதேஸ்வரரை வழிபட்ட அவர் இங்கிருந்து திருவொற்றியூர் சென்று சிவசேவையில் ஈடுபட்டு பின்பு சுந்தரரை மணந்தார். அமாவாசை மாசி மகத்தன்று சங்கிலியாருக்கு விசேஷ அபிஷேகம் செய்யப்படுகிறது. இந்த திருத்தலத்திலே ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 6 to 7 வரை, மதியம் 1 to 2 வரை, மாலை 6 to 7 வரை சூரிய ஓரைகளில் வழிபாடு செய்வோர்க்கு ஜென்ம பாவம் நீங்கும், மோட்சம் கிட்டும். இந்த திருக்கோயிலில் நவக்கிரக சந்நிதி கிடையாது. பஞ்சபாஸ்கர ஸ்தலம் எனப்படும் 5 சூரிய தலங்களிலே ஒன்று இந்த திருத்தலம்.
மற்ற திருத்தலங்கள் திருச்சிறுகுடி, திருமங்கலக்குடி, திருப்பரிதி நியமம், தலை ஞாயிறு ஆகியவைகள் ஆகும். இந்த தலத்து விநாயகர் பல்லவ விநாயகர் எனப்படுகிறார். தலையில் கிரீடம் இல்லாமல் அருள்வாளிக்கிறார். இந்த விநாயகரை தரிசித்தால் தன்னலமற்று ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்குமாம். கருவறையின் பின்பற சுவற்றிலே துர்க்கை, பிரம்மா, லிங்கோத்பவர், தட்சிணாமூர்த்தி போன்ற சிற்பங்கள் காணப்படுகின்றன. சோழர் காலம் தொட்டு விஜயநகர காலம் முடிய தோற்றுவிக்கப்பட்ட 14 செப்பு திருமேனிகள் இந்த கோயிலிலே காணப்படுகின்றன. அவற்றிலே பிரதோஷமூர்த்தியின் செப்புருவம் கண்கவர் சோழர்கால கலைப்படைப்பு. புஷ்பரதேஸ்வரர் திருக்கோயில் கருவறை கூரை பகுதி வரை கற்றழியாக இருக்கிறது. அதன் மேல் அமைந்துள்ள தளப்பகுதி தற்காலத்தில் அமைக்கப்பட்ட சுதையாலான பகுதி. கருவறை விமானத்தின் தாங்குதளம் உபானம் ஜகதி, முப்பட்டை குமுதம், கம்பு, பட்டிகை ஆகிய உறுப்புகளை பெற்று விளங்குகிறது. திராவிட பாணியில் இக்கோயில் விமானம் அமைந்துள்ளது. தெற்கு நோக்கி ஒரு நுழைவாயில் கருவறைக்கு செல்ல அமைந்துள்ளது. தென்புற நுழைவாயிலை தொடர்ந்து கொடிமரம், பலிபீடம், நந்தி ஆகியன முதல் சுற்றிலே அமைந்துள்ளன. அர்த்த மண்டப கோட்டத்தின் வெளிப்புற சுவர்களில் தெற்கிலே விநாயகரும் வடக்கிலே துர்க்கையும் காணப்படுகிறார்கள். தூண்களுடன் கூடிய நீண்ட மகாமண்டபம் விளங்குகிறது. முதல் திருச்சுற்றில் தென்மேற்கில் அம்மன் சன்னதி அமைந்துள்ளது. அம்மன் கருவறை விமானம் செவ்வக வடிவில் அமைந்துள்ளது. அம்மன் கோயில் கருவறை அர்த்த மண்டபம் மகாமண்டபம் ஆகியவற்றை பெற்று விளங்குகிறது. கிழக்கு திசையிலே ராஜகோபுரம் 5 நிலைகள் உடையதாய் அமைந்துள்ளது. புஷ்பரதேஸ்வரர் பூத்தேர் ஆண்டார் என்று குறிப்பிடப்படுகிறார். ஒரு
கண்டம் உண்ட கண்டம் மிக நல்ல வீணை தடவி மாசரு மகர சங்கராந்தி நவராத்திரி ஆகிய பண்டிகைகள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும். நமச்சிவாயவே நானறி விச்சையும். நமச்சிவாயவே நானவின்றேத்துவே. நமச்சிவாயவே நன்னறி காட்டுமே. ஜயமாது பூமி திசை தெய்வமான பலவும் திருமகள் கலைய தூர்தி. ஜயமாது பூமி திசை அடியா